திரு சுப்பிரமணி, தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வர்றாங்க, எத்தனை முறை வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னும் நம்பிக்கையோடு வரக்கூடிய பாஜக தலைவர்களின் இந்த செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தெரியும் உங்களுக்கு, ஒரு தொகுதி தான். அப்போ வந்து ஆட்சியில் நல்லா இருக்கிறாங்க, மெஜாரிட்டிக்கு மேலே 133 சீட் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அதில் தோத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆட்சி கவிழாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 27 அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அங்கே போகிறாங்க. ஸோ அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வருதுன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அதாவது நீங்கள் வந்து சூப்பர் மெஜாரிட்டியில் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது இப்போ வரப்போகின்ற 2024 தேர்தல் களம் நல்லா உருவாகியிருக்கு. அதாவது தேர் ஏபிள் டு சி, அதாவது அமித்ஷா வரலன்னு கூட சொன்னாங்க. அமித்ஷா தான் அந்த எண் மக்கள் யாத்திரை துவக்கி வைத்தார் வேலூரில், கரெக்டுங்களா? ஸோ அமித்ஷா வந்து போன வாரம் கர்நாடகாவில் இருந்திருக்கிறார், ஐ திங்க் ஈ வில் கம். ஸோ அதை தொடர்ந்து பிரதமரும் நிதியமைச்சர் வந்திருக்காங்க, இவர் ஓம்துறை வந்திருக்காரு. ஸோ அவர்களுக்கு தெரிகிறது, அதாவது இங்கே உழைத்தால் களம் ரெடியாக இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு பயன் கிடைக்கும். ஸோ அது பார்த்துருக்குறாங்க, அது பார்த்ததுக்காக தான் இது வராங்க. 2024 அனைத்து ஸோ ஐயா கருத்து கணிப்புகளோட சொல்லிட்டு இருந்தாங்க, பட் நல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்தில் போவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள் நம்பிக்கைங்கிறீங்க, இந்த பக்கம் தோல்வி பயம்னு சொல்கிறாங்க. அமைச்சர்கள் போய் ஈரோடு கிழக்கு தேர்தல பணிபுரிஞ்சது தோல்வி பயமா சார்? அதாவது இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிற அங்க கட்சியில இருக்கிற பெரும் தலைவர்கள் அனைவரும் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தை பயனாற்றி கல்கட்டா கர்நாடகால போறாங்க, கல்கட்டாவில போறாங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால கூட 2 நாளுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் அங்கே தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. ஸோ எனிவர் பிட்வீன் 380 to 400 வரும் அப்படின்றது வந்து ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு, அதை வச்சு தான் வராங்க. தமிழகத்தில் பார்த்தோன்னா இருங்க, ஒரே சொல்லிடுறேன். இவர் வந்து 2.62 வாக்கு சதவீதம் வாங்கினாங்க அப்படின்னாரு. எத்தனை தொகுதியில் நின்னாங்க? 20 தொகுதிகள் இருங்களா, இருங்க இருங்க சார், நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஐ திங்க் மையப்பன் ஐயா சொன்னது வந்து 7.6% வந்து உள்ளாட்சி தேர்தலில் வாங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தல். ஸோ அதை மாதிரி க்ரோத் இருக்கிறதுனால தான் ஸோ இண்டிபெண்டாக நின்னாங்க. இன்னொரு ஒரு கருத்து வந்தது, அதிமுகலேருந்து ஏன் வெளியில் போனாங்க, அதிமுக ஏன் வெளியில் போனாங்க, 2026 யார் என்ற கேள்வி வந்தப்பறம் தான் வெளில போனாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்காக வெளியே போனாங்க, அதுக்காக மட்டும்தான் வெளில போனாங்க. இல்லை இல்லை, இருக்க. அதாவது இப்போ இருக்கிற வைகோ கலைஞரை திட்டாத வார்த்தைகள் கிடையாது, ஸ்டாலினை வந்து இகழாத வார்த்தைகள் கிடையாது, இப்போ ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ அரசியலில் வந்து இன்னைக்கு என்ன களம் இருக்கிறது? இல்லை இல்லை, களத்தில் வந்து இல்லை இல்லை, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. வேறுபாடு இருக்கு, நான் முடிச்சிடறேன். கலைஞரை வந்து வைகோ திட்டுறது வந்து கூட்டணியில் இருக்கும்போது கிடையாது, கூட்டணியை விட்டு வெளியில் இருக்கும்போது தான் திட்டுவாங்க. இல்லை அவங்க மாதிரி விமர்சனம் வரும், கரெக்ட். கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு யாரும் இவ்வளோலாம் பேசுனதே கிடையாது. இல்லைங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேஸ் நடந்தது 96 வந்து அந்த கட்சிக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நடந்ததுன்னு சொல்கிற ஃபேக்ட்டை சொல்கிறாரு, அவ்வளோதான். அதை வந்து மக்கள்கிட்ட விடுறாங்க. ஸ்ரீ ஜெயலலிதா அவர்கள் 2014 மோடியால் ஏடியா கேட்டது என்னன்னா, 2014 பிஜேபி வராது என்ற நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருந்தது, இந்தியா ஃபுல்லா இருந்தது. ஆனா அதையும் மீறி அவர் வந்தார். 2014 ஜெயிக்காதுன்னு நம்பிக்கை இருந்தது, அப்படி தான் லேடி நம்பி இருந்தாங்க, அந்த லேடி நம்பி இருந்தாங்க. அதனால வந்து கண்டிப்பாக தொங்கு பாராளுமன்றம் வரும், அதனால நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றனால மோடியால் ஏடியா கேட்டாங்க. அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட கான்ஃபிடன்ஸ், அவங்களோட ஓட்டு இல்லாமையே அவர்கள் ஆட்சி அமைக்க முடிந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 பெருவெற்றி கொண்டாந்து 350 சீட் வந்துட்டு அதனால இது வந்து ஒரு குரோத்தில் போயின்னு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஒரு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து எனக்கு தெரிந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் மோர் தென் 20 சீட்ஸ் வரும். நம்ம பார்ப்பாங்க, சரி ஜெயிக்கிற சீட் எவ்வளோ வரும்? 5 to 8 வருங்க பிஜேபிக்கு. பிஜேபி என்டிஏ கூட்டணி நிறைவா சுருக்கம் 150 சீட்ல வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க பிஜேபி கூட்டணி. ஒரு மாற்று கருத்து, 143 சீட்ல வந்து குறைஞ்சபட்சம் ஐஎன்டிஏ கூட்டணி 400 டார்கெட்டிங் வச்சுட்டாங்க இங்க. ஸோ 143 சீட் வந்து இந்தியா கூட்டணி வெல்வதற்கு கண்டிப்பாக முனைப்பட வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தொகுதி பங்கீடுலாம் பிரச்சனை வந்திருக்குன்னாங்க. அதாவது கேரளாவில் வந்து அவரோட தொகுதியில் அவர் நிற்க முடியல, அவர் நிற்கிறாரு, பட் எதிராக அவர் இது இதை போட்டாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்களை போட்டாங்க. ஸோ ஆனிராஜா, ராஜாவோட ஒய்ஃபு. ஸோ என்ன ஆச்சு பார்த்தா, உங்கள் கூட்டணிக்குள்ளேயே ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கறது கூட உங்களுக்கு மனம் இல்லை. நீங்கள் எப்படி வந்து ஒரு 500 சீட்டில் வந்து வின் பண்ணிட்டு அப்புறமா ஆட்சி அமைக்க போறீங்க? ஒரு தொகுதி இல்லைங்க, அங்கே மொத்த மொத்தமாகவே ஒரு தொகுதியில் கூட. அதாவது இந்தியா கூட்டணியில் பெருந்தலைவர் ராகுல் காந்தி பிரதம வேட்பாளர் கூட வருவார், நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கே விட்டு கொடுக்க உங்களுக்கு மனம் இல்லைன்னா அந்த அளவில் தான் உங்களுக்கு கூட்டணி தர்மம் இருக்கிறது. பினராயி விஜயன் என்ன சொன்னார்? பினராஜ் என்ன சொன்னா? ஒன்று வந்துடுறேன், இருங்க இருங்க.
அதாவது இப்போ அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த கெஜ்ரிவால் சிறைக்கு போனதுக்கு காங்கிரஸ் கொடுத்த அந்த குற்றச்சாட்டு தான் காரணம். நீங்க கொடுக்கல அப்படின்னா ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார் அப்படின்னாரு. அதே பினராயி விஜயன் நேற்று என்ன சொன்னார் தெரியுமா? ஒண்ணு இல்ல, நீங்க வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஏத்தி நிக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் ஏத்தி நிக்கிறது நல்லதுதான், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னா ரெண்டாவது இடம் பாஜகன்னு ஒரு பிம்பம் வரும், அதை நாங்க ஏற்படுத்த விரும்பலன்னு அவரு விளக்கம் கொடுக்கறாரு. அவர் கொடுக்கலாம். சரி, மக்கள் பொதுமக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு பாக்கணும்ல, அரசியல் விமர்சனம் எப்படி எடுத்துக்க போறாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு பெருந்தலைவர், அதாவது இந்தியா கூட்டணியில வந்து கட்டமைப்புகள் ட்ரை பண்ண தலைவர் அவரு, அவரால் கட்டமைக்க முடியல. அப்புறம் தான் வந்து மற்ற வெஸ்ட் பெங்கால் இருந்து மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், கெஜ்ரிவாலா இருக்கட்டும், அவங்க வந்து கார்கேயை முன்மொழிந்து அப்புறம் இந்தியா கூட்டணி வந்து அமைக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி ஒரு பெருந்தலைவர் ஒத்துக்கிறீங்க, அவருக்காக ஒரு சீட்டை கூட விட்டு கொடுக்க முடியல உங்களால. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து கூட்டணியை வழி நடத்த போறீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம்?